வணக்கங்க, இது நான் உங்கள் சின்னக்கண்ணு பேசுகிறேங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பாலை கறந்துட்டு மாட்டை கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சுங்க காட்டில். அது ஒரு முறை மேய்ஞ்சிடுச்சுங்க. அடுத்தது ஒரு 10 மணி வாக்கில் இதை கொஞ்சம் நகர்த்தி கட்டினா இன்னும் கொஞ்சம் மேயுன்னு பார்க்கலான்னு வந்தேங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடு நல்லாவே மேயில, எல்லாம் போட்டு சும்மா முதிச்சு வச்சுருந்துச்சு. சரின்னு ஃபஸ்ட்டு எருமை அவுத்து கட்டிட்டுங்க, அடுத்தது கருப்பி அவுத்து கட்டணுங்க. கருப்பிக்கிட்ட போனேங்க, ஏப்பா என்னையை கொஞ்சம் அவுத்து கட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சட்டமாடு என்னை பார்த்துட்டே இருந்துச்சுங்க. இறப்பாக வர்றேன் அவனை அவுத்து கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கருப்பியை கட்டி முடிச்சுட்டுங்க. அடுத்தது நம்ம சட்டமாட்டை அவுத்து கட்ட வந்தேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா ஆடு ஓட்டிகிட்டு வந்தாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக போகுதுங்க. வாய்க்கால்ல தண்ணி போயிட்டு இருந்துச்சு, தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. நல்லா காத்தடிச்சிச்சுங்க. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். நிழல் வேப்ப மரத்து நிழலில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுங்க கேமரா வச்சுட்டு. காற்று நல்லா அடிச்சுன்னு தூக்கம் பயங்கரமாக வந்துச்சுங்க. சரி ஒன்றும் வேலை இருக்குது, சின்ன கண்ணே எந்திரி அப்படின்னு சொல்லி நானே எந்திரிச்சு பம்பு செட்டில் தண்ணி மாட்டி விட்டுட்டேங்க. சரி செப்பலை கழட்டிட்டு இந்த காடு சேடை கட்டணுங்க மறுபடியும். அதனால் செப்பலை கழட்டிட்டு ஃபேண்ட்டு போட்டு ஃபுல்லாக நனைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபேண்ட் தூக்கி விட்டு நம்ம செப்பலை கழட்டி உரமாக வச்சுட்டு அடுத்து தண்ணி எடுத்து தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்க்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா போன முறை தண்ணி கட்டினது பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வழியாக தண்ணி கட்டியிருந்தேங்க. இந்த முறை வந்து வாய்க்கால் வழியாக தண்ணி கட்டாமல் இந்த அரசு மானியத்தில் கொடுத்த ஸ்ப்ரிங்க்ளர் ஓஸை வச்சு நம்ம தண்ணி கட்டிட்டு சேடை கட்டிகிட்டு இருக்கேங்க. ஏன் அதுக்காக சேடை கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா மழை இல்லைங்க. மழை இல்லாதங்காட்டி நம்மளுக்கு காட்டில் இருக்க மேவுகள் எதுவுமே சுத்தமாக இல்லை. அதனால் நம்ம இதை சேடை கட்டி இதில் கம்பு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு எல்லாம் விதைச்சி விட்டு அப்படியே கட்டி மேய்ச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. சரி இதுக்கு ஒரு சின்ன குட்டையாக இருக்கிறங்காட்டி நம்ம பைப்லேயே போட்டு தண்ணி கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவால் போட்டிருக்கோம், ஓரளவுக்கு பாஞ்சிடுச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு அந்த ஓரமாக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வர்றேங்க. வாய்க்கால் வழி தண்ணி கட்ட விட இந்த முறை ஈஸியாக இருந்துச்சுங்க. சீக்கிரம் பாஞ்ச உடனே மடம் மாற தேவையில்லை, ஓசை மட்டும் அப்படியே எடுத்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டால் சரிங்க. மித்தபடி இதில் ஒன்றும் கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க.
இந்த 3 மாதத்துக்கு முன்னாடிங்க இந்த வாழைக்கண்களுக்கு சாணி உரம் கொடுக்கறதுக்காக ஒரு டிராக்டர் குப்பையை இந்த ஏரியில் கொட்டியிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா குப்பை வாழைக்கண்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சுங்க. சரி, மிச்சம் இருந்த குப்பையை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில், சரி நம்ம கம்பு விதைக்க போகிறோம்ல அதுக்கே போட்டுடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் சேடை கட்ட கட்ட ஒவ்வொரு குப்பைகளாக கொண்டு வந்து இறைச்சிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு குடைகளாக கொண்டு வந்து இறைச்சிட்டு இருந்தாங்க. சரி, பைப்பை போட்டு தண்ணீர் வர வர நாங்களும் குப்பைகளை கொட்டிக்கிட்டே இருந்தோம். முடிஞ்சளவுக்கு அந்த குப்பைகளை வச்சே அந்த இடத்த பூராமே குப்பைகளை இறைச்சிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டை இருந்துச்சு. நாங்கள் குப்பைகளை இறக்கியில் அதில் சாணி வண்டுங்கிற ஒன்று இருக்கும், அதையை பொறுக்கிறதுக்காக நம்ம காக்கா, இரட்டைவால் குருவி போன்ற குருவிகள் வந்து நம்ம பொறுக்கிற குப்பையில் இருக்கிற அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்காக வருங்க. மத்தியானம் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிச்சுங்க. சரி ஓகே, இது மூணையும் பிடிச்சி கொண்டு போய் நல்லா கட்டிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சட்டமாட்டை பிடிச்சிட்டு எருமையை பிடிச்சிட்டு அடுத்து கருப்பியை பிடிச்சிட்டு நல்லல்ல கொண்டு போய் கட்டிடலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த மூணையுமே கொண்டு போய் நல்லல்ல கட்டிட்டேங்க. மாடெல்லாம் பிடிச்சி நல்லல்ல கட்டிட்டேங்க. நல்லல்ல கட்டி முடிச்சுட்டு சரி தண்ணி ஓட்டுட்டுருந்தோமே அது எவ்வளோ தூரம் நடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்திருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம போட்டதை விட நல்லாவே சீக்கிரம் பாஞ்சிருந்துச்சு. சரி, இதை அடுத்த பக்கம் மாற்றி போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த பக்கம் மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்படியே எடுத்து அந்த தண்ணி வர பகுதியிலே திருப்பி போட்டேங்க. இந்த முறை தண்ணி கட்டில் பார்த்திங்கன்னா மம்முட்டிக்கு வேலையே இல்லை, அதிகமான வேலை இருக்காது. சும்மா அந்த ஏத்தமான பகுதியில் தண்ணி பாயாதங்காட்டி நம்ம அப்போ மட்டும் இந்த மம்முட்டி யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்ட் வருங்க. அதை காலையில் எடுத்துட்டு ஒரு மத்தியானத்துக்குள்ளேயே இதெல்லாம் தண்ணி பாஞ்சிடுச்சிங்க, பரவாயில்ல. சரின்னு அந்த மம்முட்டியை கழுவிட்டு அந்த மம்முட்டியில் இருக்க மண்களை சுத்தம் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மம்முட்டியை நல்லா கழுவிட்டுங்க, வாஷ் பண்ணிவிட்டு அதை சுத்தம் பண்ணி ஒன்று வைக்க வேண்டியது தானுங்க. இந்த கொளுத்தும் வெயிலில் இந்த தண்ணி ஊற்றுறத பார்த்தா நமக்கு அப்படியே குளிக்கலாம் போலேயே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. இருந்தாலும் நம்ம சேடை கட்டி முடிச்சிட்டோம். சரின்னு மூஞ்சியை கழுவிட்டு கைகாலெல்லாம் அலம்பிட்டு நம்ம உனி அடுத்தது இந்த மாடுகளெல்லாம் கொண்டு போய் நிழலில் கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்தந்த மாடுகளை கொண்டு போய் வீட்டில் கட்டி அதுக்கான தீவனங்களை போடணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.